குழந்தைய பிறக்கிற அப்ப பாம்பு மாதிரியே நாக்கு பாம்பு தோல் உரியற மாதிரியே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தோல் உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். குழந்தை ரோவத்தோட ரொம்ப மோசமா தான் இருந்தான். ஒரு வக்கட வெறும் ரத்தமா போகும், தலையில இருந்து ஃபுல்லாவே உறிஞ்சுதான். இதே இன்னும் தோலை உறிஞ்சு தொங்கும். இந்த டயத்துக்கு கிளைமேட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு உரியது. இதாவே சோரி பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன் அப்படி கூட கொஞ்சம் ஏழுசமாரிலாம் பேசுவாங்க வைப்பாங்க. ஆனா என் உயிருக்கிற வரையும் இவனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணணும்னு நான் நினைப்பேன். இவனோட வாழ்வு ஆதாரத்துக்கும் இவனோட படிப்புக்கும் டெய்லி நான் தூங்கையில கூட அந்த நினைப்பு எனக்கு இருக்கும். குளிர்காலம் வந்தா எந்திரிக்கவே மாட்டான், பூரா கைகள்லாம் பூரா அப்படியே டவுன் ஆயிரும். தோலை அவனா பிச்சு பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருப்பான். வெயில் காலத்துல இந்த அளவுக்கு தோல் உரியும். குளிர்காலம் வந்தா ஆட்டு தோலை உரிச்சு விட்ட மாதிரியே தூங்கும். 3 மாசத்துக்கு முன்னுக்கு அப்படித்தான் ரொம்பையும் உசுருக்கு போராடி இருக்க மாதிரி படுத்திருந்தான். காலு பூரா இப்படி பார்த்தீங்கன்னா பூரா வெடிச்சிடும். வெடிச்சது பூரா ரத்தமாக வரும். கையை பூராமே அப்படியே பூரா பாலம் பாலமாக வெடிச்சு ரத்தமாக வரும். தம்பியை ஒன்னால் வந்து பஸ்ஸில் ஏறுறவங்க ஏற மாட்டாங்க, நீ இறங்கு அப்படின்னு கூட இறக்கியே விட்டுருக்காங்க. நடு தெருவில் அந்த ரோட்டோரத்தில் நின்று பயலை கையில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நின்றுருக்கேன். நிறையா சொல்லுவாங்க முதலமைச்சரை போய் நேரடியாக பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குங்கிறது எங்களுக்கே தெரில. உங்களுக்கு என்ன ஆசை, படித்து நம்ம பெரிய ஆள் ஆகி அப்படி ஆசை இருக்கா, என்ன ஆகணும்? கலெக்டர் ஆகணுமா? பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் கருவம்பாளையத்தில் இருக்கோம். ஒரு சின்ன பையனுக்கு பிறந்ததிலிருந்தே வினோதமான ஒரு வியாதி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுனால நேரடியாக அவங்க குடும்பத்தார்கிட்ட அந்த சூழ்நிலை சம்மந்தமாக விசாரிக்கலான்னு வந்திருக்கோம். அவங்கக்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் பிரேம்குமாருங்க. தம்பி பேருங்கண்ணா? தம்பி பேர் பொன்குமரன். பொன்குமரன். இவங்க இந்த பையனுக்கு அக்கா ஒன்று இருக்குது, அவங்க 6வது படிக்கிறாங்க. பேர் கௌசல்யா தேவி. இவர் எத்தனாவது படிக்கிறார்? 2 வயசு. பையன் இப்போதான் 2வது போகிறான். என்ன வயசு ஆகுதுங்கண்ணா? வயசு 8 வயசு ஆகுதுங்க. 8 வயசு ஆகுது. என்ன ஆச்சுண்ணா, இவ பிறந்தப்ப இருந்தே இந்த வியாதி இருக்கா? என்ன வியாதி இது? பார்த்தீங்கன்னா முத குழந்தை நல்லா பிறந்துச்சு, நல்லா இருக்கு பாப்பா. இவன் அடுத்து மாதம் ஆகையில் பார்த்தீங்கன்னா 10 மாதத்து வரையுமே குழந்தைகள் வந்து வகுத்தில் நல்லா இருக்குன்னு தான் எல்லா டாக்டருமே சொன்னாங்க. நாங்கள் அது இல்லாமல் தனியாகவும் ஸ்கேன் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுப்பாங்க, அந்த ஸ்கேனையும் போய் எடுத்துக்கொண்டு வந்து காட்டுவோம் டாக்டர்கிட்ட. பரவாயில்ல, நல்லாத்தே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் லைட்டாக அந்த பிள்ளைக்கு மாசமாக இருக்கையில் வயிறு கொஞ்சம் கல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். இது மாதிரி இருக்குன்னு டாக்டர்கிட்ட சொல்லையில் அப்புறம் திருப்பி எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. நல்லா தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. தண்ணி பெர்சன்டேஜ்லாம் அதிகமாக தான் இருக்குது, ஒன்றும் இது இல்லை அப்படி தான் சொன்னாங்க. கரெக்டாக அந்த குழந்தைய பிறக்கிற அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பு மாதிரியே நாக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி நீட்ட மாதிரி இருந்தது. அவனுக்கு வந்து பாம்பு தோல் உரியற மாதிரியே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தோல் உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். உடம்பு முழுக்க ஒரு நேரத்துக்கு ஒன்று உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். குழந்தை ரோவத்தோட ரொம்ப மோசமாக தான் இருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வக்கட வெறும் ரத்தமாக போகும், அப்படியே கையில் ஏந்த முடியாது. டாக்டர் கூட பயந்துட்டாங்க, இன்னும் இப்படி ஒரு குழந்தை இருக்குது, அதாவது உயிரோட பிழைக்காது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் இருந்தது. நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. இப்போ பிறந்த குழந்தை, பிறந்த குழந்தையாவே அவங்களே வந்து உயிருக்கு கேரண்டி சொல்ல முடியல. அப்புறம் நாங்கள் இருந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, பார்க்கவே ஒரு குழந்தையோட விகாரமாக தான் இருந்தது. அந்த தோல் வந்து அந்த பாம்பு சட்டை மாதிரியே உறிஞ்சிக்கிட்டே இருந்ததுனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. நாங்களும் குழந்தைய அந்த கரெக்டாக 3 நாள் கழிச்சு எங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. இவனை கூட்டிகிட்டு போன ஒருபாடு குழந்தையாக வச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப முடியாமல் வீறு வீறுனு கத்துவான், நெஞ்சிலையும் போட முடியாது. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு பார்க்கையில் திண்டுக்கல் சிகிச்சை கூப்பிட்டு போகையில் ஒவ்வொருத்தங்களும் இவனை பார்க்கவே கொஞ்சம் ஒரு இதாகத்தான் பார்ப்பாங்க. ஒரு சில டாக்டர்லாம் வந்து நீ இருக்கிற நிலையை பார்த்துட்டு பக்கத்தில் கை விட தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு, கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு கை ரைட்டு மட்டும் அடிச்சுட்டு அப்படியே மாத்திரை மருந்தெல்லாம் எழுதிடுவாங்க. எழுதிட்டு இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு. இவன் அப்போ அங்கே கூட பெட்டில் அந்த டயத்தில் சேர்க்கலை. இது ரொம்ப ரேர் கேஸ் தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து போட்டுக்கிட்டு போக, ஆஸ்பத்திரி போக, ஊசி மருந்து மாத்திரை எல்லாம் மூட்டை கணக்கில் ஒவ்வொரு மூட்டையை அங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்கன்னு வாங்கி கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அது ஒரு வாரம் ஒரு 5000-10000 மெடிசன் வாங்கினோம்னா அந்த மெடிசன் வந்து இவனுக்கு செட் ஆகாது, இன்னும் அதிகப்படியான ஒரு வேக்காலத்தை உருவாக்கிடும். அப்போ அந்த மெடிசனை டாக்டர் சொல்லுவாங்க அசால்ட்டாக, சரி நீங்கள் அதை அந்த மருந்தை போடாதீங்க அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ அதை ரிட்டர்னாவது எடுக்க சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க, அந்த மருந்து ரிட்டர்னும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் கொண்டு குப்பையில் கொண்டு போட்டுருவோம்.
அப்புறம் இப்படியே தூக்கிட்டு அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் திருச்சி போங்க, மெட்ராஸ் போங்க, கோயம்புத்தூர் போங்கன்னு சொல்லுவாங்க. ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே பார்த்தாங்க, அவங்களாலேயும் ஒன்றும் முடியல, இது ரொம்ப ரேர் கேஸாக இருக்குது, இதை ஒன்று சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு சில பேர் கூட சொல்லுவாங்க, ஏன் இப்படி நீங்கள் ரொம்ப அந்த பையனை போட்டு ரொம்பவே வேதனையாக தான் இருக்கிறான், இது வந்து உசுரோடு இருக்காது இந்த குழந்தை, வேறு குழந்தைக்கு கூட ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு சில டாக்டர் மனசாட்சி கேட்காமல் சொல்லுவாங்க. ஆனால் எங்களால் அதை அப்செட் பண்ண முடியாது, இருக்கிற வரையும் இந்த குழந்தை இருக்கிற வரையும் கடவுள் கொடுத்துட்டாரு, இது எங்கள் உயிரோ இருக்கிற வரையும் அந்த உயிரும் இருக்கட்டும், கடவுளாக பார்த்து கூட்டிகிட்டு போனால் குடும்பத்தோடு கூட கூட்டிகிட்டு போகட்டும், இல்லைன்னா அவனுக்கு கூட்டிகிட்டு போனால் பிரச்சனை இல்லை, நாங்கள் எந்த இதுவும் அவனுக்கு பண்ண மாட்டோம், அவன் உயிருக்கிற வரையும் நாங்களும் எங்களால் என்ன முடியுமோ அந்த பாதுகாப்பை இந்த பையனுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற டாக்டர்லாம் கையில் காலில் விழுந்து கூட, சார் உங்களால் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், என்ன உயிருக்கு கேரண்டியாக பண்ணுங்கள், எந்த ஒரு இதாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிடுங்க நேரடியாக அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டரையும் எந்த டாக்டர்னாலும் நான் ஓப்பனாக பேசிடுவேன். அப்புறம் பார்த்தா இவங்க அம்மாவுக்கு இவனை பார்க்குற இது ஆஸ்பத்திரிகளை போனால் ஊசி குத்துறது கூட இடம் இருக்காது, பூராமே ரெண்டாக ரெண்டாக வெடித்து ரத்தமாக போகிறனால டாக்டரே சொல்லுவாங்க, இந்த இடத்துல எங்கனக்குள்ளே ஊசி நாங்கள் போடுறது, ஒரு இது பூரா ரத்தம் போகிறனால எப்படி செய்கிறதுன்னே தெரியல அப்படின்னு. அப்போ எங்களுக்கே ஒரு சில டயத்தில் மயக்கம் போட்டு நாங்களே விழுகிற மாதிரி, இவங்க அம்மா போகிற ஆஸ்பத்திரியில் கூட மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அப்புறம் போகிற ஆஸ்பத்திரிக்கெலாம் நானாகத்தான் கூட்டிகிட்டு போவேன். அப்புறம் சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, ஹோமியோபதி, நிறையா இந்த இதெல்லாம் ஒரு 6 மாதம் இந்த மெடிசனை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த ஒரு இதுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அத்தனை இதுவும் பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு ரிலேஷனுமே ஒன்றுமே கிடைக்காது. ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே தோல் ஆட்டு தோல் உறிஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் தோல் கொஞ்சம் வலுவலுன்னு இருந்த மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படியே மாறி 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 வரனால எல்லா டாக்டர்களும் சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி இவங்கெல்லாம் எல்லாமே பார்த்து இவனை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் அதே ஒரு சில டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த பையன் உயிரோடு இருக்கானா இன்ன வரையும், எப்படி இந்த குழந்தைய வளர்த்திங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. இவ்வளோ நாள் அப்புறம் ஸ்கூலு கூட கரெக்டான வயசில் நாங்கள் சேர்க்க முடியல, சேர்க்காததுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு கையில் ரேகை விழுகாது, அந்த ரேகை விழுகாமல் தோல் ஊற உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், நாங்கள் எப்படி ஸ்கூல்லாம் சேர்க்கறது அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் திருப்பூரில் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலெக்டர்கிட்ட போய் காமிச்சிக்கல கூட கலெக்டர் சொன்னாங்க, கண்ணை மட்டும் ஸ்கேன் பண்ணி அவனுக்கு ஆதார் கார்டு போட்டு கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, ஆதார் கார்டு போட்டு கொடுத்தாங்க. ஆதார் கார்டு போட்டு கொடுத்து இப்போ தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கு. அப்போ கூட அவனால் ஒவ்வொரு டைம் ஸ்கூலில் உட்காரையில் கொஞ்சம் ஹார்டாக வெயிலெலாம் அடிச்சிச்சுன்னா அப்புறம் மேலெலாம் உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். நாங்கள் உள்ளூருக்குள்ளே சொந்த ஊரில் இருக்கையில் சொல்லுவாங்க, இந்த அவன் சொரி பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு கூட கொஞ்சம் ஏழு சமாளெலாம் பேசுவாங்க வைப்பாங்க. நாங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு இவனை எப்படி உருவாக்கி அத்தனை பேருக்கு முன்னாலேயும் ஒரு நல்ல ஒரு மைண்டை கொண்டு வந்து நல்லா படிப்பறிவை கொண்டுட்டு வந்து 4 பேருக்கு முன்னால் அவனை பெரிய ஆளாகி காட்டணும். இவனுக்கு வந்து மற்றபடி கல்யாணம் இந்த போக்குவரத்து இல்லைனாலும் 4 பேருக்கு போல் இந்த பையனை வளர்த்துட்டாங்க, அவன் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறான் அப்படின்னு கொண்டுட்டு வரணும்னு எனக்கு ஒரு கனவு இன்னும் இருக்கும். நான் சாகிற வரையும் அது இருக்குது, நான் என் உயிர் இருக்கிற வரையும் இவனை நான் பார்த்துருவேன். அதுக்கு மேலே இவனுக்கு யார் ஆதரவு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் உயிர் இருக்கிற வரையும் இவனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணணும்னு நான் நடப்பேன் கண்டிப்பாக. கண்டிப்பாக அந்த ஒரு இதில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து பையனுக்கு வந்து எக்கார்ந்து எதுவும் ஆயிடக்கூடாது, இவனோட வாழ்வு ஆதாரத்துக்கும் இவனோட படிப்புக்கும் இவனை யாரும் கிண்டலு கேலி எதுவும் அடிக்கக்கூடாது அப்படின்னு டெய்லி நான் தூங்கையில் கூட அந்த நினப்பு எனக்கு இருக்கும். ஆனால் அவை முன்னால் அதை எந்த ஒரு ஃபீலிங்கும் காட்ட மாட்டேன். அடுத்தவங்க சொன்னால் கூட அது ரெண்டு போதுடா, இவனை நிறையா ஆசிரமத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேன், கூட்டிகிட்டு போய் நிறையா பேர் முடியாதவங்களாம் இருப்பாங்க, அவங்கள பார்த்தாவது நம்ம பையன் மனசில் வந்து தன்னைத்தானே மாற்றம் ஒரு இதை குறைபாடாக நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு என்னால் முடிஞ்ச இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே பாரு அந்த பையன் எப்படி இருக்கான் இந்த பையன் எப்படி இருக்கான் பார்த்தியா நம்மளோட அவன் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி பையனுக்கு புரிய வைப்பேன். நல்லா பேசுவான், நல்லா புரிஞ்சுக்குவான், ஆமாப்பா பாவமாக இருக்குதுப்பா அப்படின்னு இவனே சொல்லுவான். இவன் சொல்லல அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல நம்ம பையன் புரிஞ்சுக்கிறான், அந்த அளவுக்கு அடுத்தவங்க சொன்னாலும் இது பண்ண மாட்டான் அப்படின்னு. இப்போயும் முதலமைச்சருக்கெல்லாம் நிறையா லெட்ரு இதெல்லாம் போட்டேன், இது மாதிரி இவனுக்கு என்ன ஒரு உதவி பண்ணுங்கள், ஏதாவது படிப்புக்கோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். கவர்மெண்ட்டில் இவனுக்கு மேலே பூசுகிற ஆயில் ஊசி மாத்திரை மருந்து இந்த சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் டெய்லர் வேலைக்கு தான் போய்கிட்டு இருப்பேன், போயிட்டு இப்போ எனக்கு வேலைக்கும் போக முடியாது, ஒரு 1 மாதம் 10 நாள் வேலைக்கு போனேன்னா கூட இடையில ரொம்ப முடியாமல் படுத்துக்குவான். அப்புறம் நான் அந்த வேலையை விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு அங்கங்கே தூக்கிட்டு போவேன்,
தூக்கிட்டு போகிறனால அப்பயும் கூட கம்பெனிக்கு வந்தேன்னா என்னை வேலைக்கு நீ அடிக்கடி லீவ் போடுற வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் நான் அங்கேயும் வேலைக்கு போக முடியாது, ஒரு நிரந்தர வேலையும் நமக்கு இல்லாமல் தான் இருக்குது. புரியுதுங்க, அது ஒரு ஆதங்கத்தில் நீங்கள் படப்படப்படப்படன்னு எல்லா விஷயமே பேசிட்டீங்க, அது புரியுது உங்கள் நிலைமை என்னென்னு. ஆதங்கப்படாதீங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போது இவ்வளோ இருக்குது, அலோபதி இருக்குது, சித்தா, ஆயுர்வேதா, யுனானின்னு எவ்வளவோ மருத்துவ முறைகள்லாம் சொல்கிறோம், எதுலேயுமே இதுக்கு இதுதான் காரணம், இதுதான் இதோட பிரச்சனை, இல்லை இது நோய், இல்லை குறைபாடுன்னு எதுவுமே சொல்லியா? இவனுக்குள்ள சத்து குறைபாடு மட்டும் சொல்கிறாங்க, சத்து குறைபாடு இந்த மாதிரி இருக்குது வைக்கிதுன்னு. ஆனால் வந்து நிறையா டெஸ்ட்டு ஹிஸ்டரி என்ன நிறைய எக்கச்சக்க எடுத்ததில் பூரா நார்மல் 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 தான் வந்திருக்குது. எல்லா ஆமாம், எல்லா மருத்துவ முறையிலையுமே, சித்தா, ஆயுர்வேதிக்கு, யுனானியும் பிரித்து பிரித்து இதில் இவ்வளோ நாள் இதை விட்டுட்டா உடனே ஒரு வைத்தியத்தை எடுத்தனால. இப்போ இங்கிலீஷ் மெடிசனுக்கு போனோம்னா ஒரு 6 மாதம் ஸ்டாப் பண்ணாதே அந்தோட மருந்து எஃபெக்ட் காட்டாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் அதை விட்டுதான், கேப் விட்டுதான் அப்புறம் அடுத்த மெடிசனுக்கு போவோம். புரியுது. ஆனால் இப்போது இது ஒரு பக்கம் மருத்துவம் நீங்கள் 8 வருஷமாக முயற்சி பண்ணு, ஆரம்பத்திலிருந்தே இருக்கு இல்லையா, பிறந்ததுலேருந்தே இன்னும் வரையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், ஓடிட்டே இருக்கீங்க. ஒரு பக்கம் மருத்துவ முறை அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த பருவநிலை மாற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, குளிர்காலம் வரும், வெயில் காலம் வரும், காத்தடிக்கும், அந்த மாதிரி அந்தந்த பருவநிலைக்கு பையனோட உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். குளிர்காலம் வந்தால் எந்திரிக்கவே மாட்டான், பூரா கைகள்லாம் பூரா அப்படியே டவுன் ஆயிரும், படுத்த வடுக்கே ஆயிடுவான். அவனோட கூடயே இருந்து இப்போ ஒரு 4-5 நேரம் இந்த ஆயில போட்டு அப்படியே தடவிக்கிட்டே இருக்கணும். தோலை அவனாக பிச்சு பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருப்பான், ஒவ்வொரு தோல் நிறையா தோல் குமியும், எவ்வளோ இது அவனை பார்க்கவே ஒரு இதாக அந்த கிலோமீட்டருக்கு தண்ணி வெளியே பக்கெட்டை போட்டு உட்கார வச்சு தண்ணிக்குள்ளே உட்கார வச்சிடணும். உட்கார வச்சோம்னா அந்த தண்ணி நைட்டு 12 மணிக்கு கூட தண்ணியை ஊற்றி உட்கார வச்சிருவோம். இல்லை குளிர் வெயில் இல்லையா, வெயில் டயத்தில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி வச்சுருவோம். குளிர் காலத்தில் நல்லா கூலிங்காக இருந்துச்சுன்னா அப்போ அந்த எண்ணெயை தேய்ச்சி அதை வச்சு தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்க அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. வெயில் காலம் வந்து இந்த வெயில் காலத்தில் இந்த அளவுக்கு தோல் உரியும், குளிர்காலம் வந்து ஆட்டுத்தோலை உரிச்சு விட்ட மாதிரியே தொங்கும் பூரா, அப்படியே இவ்வளோ தூங்கி மண்டையிலேருந்து கால் வரையுமே கால் பூரா இப்படி பார்த்தீங்கன்னா பூரா வெடிச்சிடும், வெடிச்சது பூரா ரத்தமாக வரும். இந்த கால், இந்த கை, இந்த கையெல்லாம் ரேகையே இருக்காது, இந்த கையை பூராமே அப்படியே பூரா பாலம் பாலமாக வெடிச்சு ரத்தமாக வரும். ஒரு டாக்டர் இந்த சோரியாசிஸ்பாங்க, ஒரு டாக்டர் அந்த சோரியாசிஸ்பாங்க, ஒரு டாக்டர் சோரியாசிஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நாங்களும் சாமி பார்ப்பாங்க, சாதகம் பார்ப்பாங்க, இந்த மாதிரி இடத்துல எனக்கு இவன் பிறக்காத முன்னுக்க ஒரு பாம்பு ஒன்று, ரெண்டு நல்ல பாம்பு சார பாம்பு ஆடிக்கிட்டு இருக்கையில் ஒரு வயதானம்மா விளக்கம் பார்த்து கொண்டு மேலே போட்டாங்க. அப்போ அந்த பாம்பு வந்து எங்கள் வீட்டு வாசலில் படம் எடுத்து அதே தனித்தனி கொத்திக்கிட்டு இறந்துற மாதிரி இறந்துருது. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கொட்டை மாதிரி போட்டிருக்கையில் இவங்க அம்மா மாசமாக இருக்கையில் அங்கே படுத்துருந்துருக்காங்க. அப்போ அந்த டயத்தில் இதோட ஆன்மா இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சாமி இந்த சாமி பாத்திரக்கம் சாதம் பாத்திரமுலாம் சொன்னாங்க. ஆனால் அப்புறம் பார்த்தோம்னா அதே தகுந்த மாதிரி அவனும் குழந்தை பிறக்கையில் அந்த மாதிரி ஒரு இதில் தான் அந்த பாம்பு தோல் மாதிரி உரியறது இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது. இன்ன வரையும் அந்த தோல் உரியறது இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு வந்து பையனுக்கு வந்து 3.5 வயசு வரையும் படுத்த படிக்காதே இருந்தால் எந்திரிக்கவே இல்லை, படுத்துக்கிட்டே தான் இருப்பான். எல்லா பிள்ளைகளும் வந்து முன்னால் விளாடுங்க, விளாடையில் இவனுக்கு கஷ்டமாக இருக்கும், எப்படா தம்பி எப்படி எந்திரிப்பான் நடப்பான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதவை பிடிச்சி பிடிச்சி அப்படியே எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டான். நடந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு. அது நடந்த 3.5 வயசுக்கு மேலே நடந்ததே எங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. பையனை நிறையா பேர் என்னென்னமோ சொன்னதுக்கு பரவாயில்ல, பையன் படுத்திருந்து எந்திரிச்சிட்டான், கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. டாக்டர்லாம் காலை கூட எந்திரிச்சு நடக்க முடியுமா, எல்லா எலும்பெல்லாம் பார்த்தாங்க டெஸ்ட் பண்ணி, எலும்பெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் நடக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் 3.5 வயசுக்கு மேலே ஒரு இதாக கொஞ்சம் எட்டு வச்சு நடக்க ஆரம்பித்தான். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மெதுவாக நடப்பான், ஓரளவுக்கு நடப்பான், கொஞ்சம் ஆனால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலெல்லாம் ஒரு மாதிரி பொறுமா இப்படி அந்த இது இருக்கும். வருமானம் இருக்கா, எப்படி சமாளிக்கிறீங்க? நான் சொல்ற லக்கமெல்லாம் போவேன், வீட்டுக்கு தெரியாமையே ஒரு நான் வேலைக்கு போறது ஒரு 10,000-5,000 இந்த மாதிரி வேலைக்கு போவேன். அதை கொண்டுகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவேன், அது முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எங்கிட்ட வட்டிக்கு வாசிக்கு வாங்குவேன், வாங்கிட்டு அந்த காசை கட்டுறதுக்கு கொஞ்சம் வேலைக்கு போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் தரத்தில் இவனையும் பார்க்க முடியாது, அதையும் பார்க்க முடியாது. அப்புறம் கடங்காரங்க யாராவது வந்து கேட்பாங்க, இது என்னென்னே மருத்துவர்களாலேயும் சொல்ல முடியல அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அக்கம் பக்கத்துலேயோ இல்லை
யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னெல்லாம் பேசுறாங்கன்னா அந்த மாதிரி இதை நிறைய அனுபவிச்சிருக்கோம். இப்போ இவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம், கூட்டிட்டு போகையில கூட ஒரு சில டயத்துல ரொம்ப தோல் உருந்து பார்க்கவே ஒரு விகாரமா அசிங்கமா இருப்பான். அப்போ கூட ஒரு சில டயத்துல கூட ஒரு கண்டக்டர் கூட, தம்பி உன்னால வந்து பஸ்ல ஏறவங்க ஏற மாட்டாங்க நீ இறங்கு அப்படின்னு கூட திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போகையில இறக்கியே விட்டுருக்காங்க. நான் இறங்கி நடு தெருவில் அந்த ரோட்டோரத்தில் நின்று பையில கையில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நின்றுருக்கேன். நம்மளை ஏற்ற மாட்டேங்கிறாங்களே, அடுத்து யார் வந்து ஏற்றுவா அப்படின்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருந்திருக்கேன். சொந்தத்தில் கூட சொல்லுவாங்க, இந்த அவன் அப்படி இருக்கான், இந்த பையில பெத்து போட்டிருக்காங்க இப்படி அப்படின்னு. தூக்க மாட்டாங்க என்னன்னா, அதுவும் ஒரு பெரிய விஷயம். யாருமே இவனை அச்சுறுத்தலாக தான் பார்ப்பாங்க. இவன் பக்கத்தில் போய் இப்போ ஒரு சில நல்ல குழந்தைகள் கூட அப்படியே தூக்கி கொஞ்சுவாங்க. ஆனால் இவனை வந்து பார்த்தோம்னா சொந்தத்துக்குள்ளே பார்த்தாவே தள்ளி போயிடுவாங்க. அவங்கள்ட்ட ஓ இந்த பையனை தூக்குனா நமக்கு எது ஒட்டிக்குதோ என்னமோ அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எத்தனையோ டாக்டரே வந்து கை ரைட்டு அடித்து அங்கே பார்த்தே இது பண்ணுவாங்க. அப்போல்லாம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ ஒரு டாக்டர்கிட்ட வந்திருக்கு, அவங்க தொட்டு பார்த்தா தானே தம்பிக்கு என்ன நோய்ங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இவங்க இப்படிலாம் கூட நம்ம மெடிசன் எழுதி இது தாட்டி விட்றாங்களே என்னன்னு அவனை பக்கத்தில் பார்த்து அவன்கிட்ட பேச மாட்டாங்க, அவன்கிட்ட கேட்க மாட்டாங்க. இவனோட ஒரு சில குழந்தைகள் விளாண்டா கூட அவங்கள அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தை மேலே எதுவும் பட்டுச்சா எதுனாச்சும் ஆயிருமா அப்படின்னு கூட நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கு தம்பி போகிறான் இல்லையா, ரெண்டாவது போகிறேன். இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைகளோட பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுக்கும் விவரம் புரியாது. அப்போ ஸ்கூலில் என்னெல்லாம் நடக்குது, இல்லை ஸ்கூலுக்கு போகிற வழியில் என்ன நடக்குது சொல்லுவாங்க. சில குழந்தைகள் சொல்லுவாங்க இந்த மாதிரி, இவங்க அக்காட்டையே சொல்லுவாங்க, என்ன உங்க தம்பி இப்படி இருக்கிறான் அசிங்கமாக இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை வந்து என்கிட்ட அழுதுட்டு வந்து சொல்லலாம், அப்பா தம்பிக்கு எப்போ சரியாகும், நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க அசிங்கமாக இருக்கேன் தோல் உரி அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் கூட சொல்லுவேன், பாப்பா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுரு, அதை நீ ரொம்ப பெருசுப்படுத்தாத, நம்ம வந்து நம்ம தம்பியை மட்டும் நீ பாரு என்ன ஏதுன்னு. அவங்க சின்ன குழந்தைகள் தானே, அவங்களுக்கு விவரம் தெரியாமல் தானே பேசுகிறாங்க, அவங்களுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு பேச மாட்டாங்க. விவரம் தெரிஞ்சே நிறையா பேர் பேசுகிறாங்க, அவங்களோட இந்த சின்ன குழந்தைகளும் விவரம் தெரியாமல் தானே பேசுகிறாங்க, அதை நீ பெருசாக எடுத்துக்காத பாப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பாவுக்கு புரிய வைப்பேன். அக்காவை பிடிக்குமா உங்களுக்கு? அக்கா தான் சாப்பாடு ஊட்டி விடுவாங்களா? சரி உங்க நீங்கள் சொல்லுங்களேன், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு, என்ன சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும், விளையாட என்ன பிடிக்கும் அதெல்லாம் சொல்லுங்களேன். கண்ணாமூச்சி விளையாடுவீங்களா? யாரெல்லாம் விளையாடுவீங்க ஸ்கூலில்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா? அக்கா உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்களா பத்திரமா? ம், இப்போ இந்த உடம்புல இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு வலிக்குதா? இப்போ வலிக்குதா இல்லை எப்போ வலிக்குதா இல்லையா? வலிக்குதா? எங்கெல்லாம் வலிக்குது? எல்லா பக்கம் வலிக்குதா? நைட்டு தூங்கும்போது வலிக்குமா? வலிக்குமா? அரிக்குமா? எங்கே எல்லா பக்கமே உடம்பு அரிக்குமா? என்ன சொல்லுவீங்க அப்பா அம்மா கிட்ட? அப்பா அம்மா அடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? சொல்லிடுவாங்க. எல்லா பக்கம் தேய்ச்சி விடுவாங்களா அம்மா அப்பாலாம்? ஸ்கூல்ல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு நான் சொந்தப்பேன். அவனா சொந்தப்போ? இப்போ அன்னைக்கு நான் சில வீடியோஸ் பார்த்தேன் தம்பியோடதெல்லாம், இப்போ முகம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது அப்படின்னு. ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயத்துக்கு இப்படி இருப்பான், காலையில் ஒரு டயத்துக்கு அப்படி இருப்பான், நைட்டு ஒரு டயத்துக்கு இருப்பான். இந்த மாதிரி தோல் வந்து அதிகமாக உரியற ஒரு டைம், உதிர்றது ஒரு டைமாக இருக்கும். அப்புறம் கூலிங் வந்தால் அது ஒரு மாதிரி ஆட்டு தோலை உரிச மாதிரி தூங்கும். ஒவ்வொரு ஆமாம் வெயில் காலத்தில் இந்த மாதிரி அப்படியே செக்கச்சிவேர்னு இதாகும், தோல் வந்து வறண்டு போய் இந்த மாதிரி கொஞ்சம் தோலை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த காலெல்லாம் வெடிக்கும், காலையில் வெடிச்சிச்சுன்னா இன்னும் இது இதுக்கு இப்போ இன்றைக்கி இது ஆறுச்சுன்னா இன்னும் ரெண்டு நாளையில் மறுக்க வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த வெடிப்பெல்லாம் இருக்குல்லண்ணா, இது இப்போவும் இந்த வெடிப்பில் ரத்தம் வருது? வரும். முன்னாடி எப்படி? இல்லை நான் கேட்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே சின்ன வயசில் ரொம்ப தோல் உறிஞ்சிருந்தேன், இப்போ ரத்தமாக இருக்கும் எல்லா இடத்துல. குளிர்காலம் வந்தால் அந்த மாதிரி ஆகும், குளிர்காலம் ரொம்ப வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த தோல் அதிகமாக உரியல அப்படியே ரத்தம் அங்கங்கேன்னு வர்ற மாதிரியே அப்படியே ஃபுல்லாக. ஆமாம் அந்த இப்போ இருந்துச்சு, இப்போது 2-3 மாதத்துக்கு முன்னுக்க அப்படி தான் ரொம்பையும் உசுருக்கு போராடிக்கிற மாதிரி படுத்திருந்தான். போட்டு ஜிம்மர் பாண்டிச்சேரி ஜிம்மர் ஆஸ்பத்திரியில் ஒரு 1.5 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எடுத்து அவங்க என்ன சொன்னாங்க? எடுத்து அவங்க வந்து இன்னும் வந்து அவனுக்கு ஆராய்ச்சி பண்ணி டெல்லிக்கு
ஜீன் டெஸ்ட்லாம் எடுத்து டெல்லிக்கு தாட்டி விட்டாங்க. அப்போ கூட நான் வந்து அங்கே ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, நிறைய ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த ஜீன் டெஸ்ட்டுக்கெலாம் கூட அப்புறம் ஒரு 10-15,000, 30,000 இந்த மாதிரிலாம் கட்டுற மாதிரி வந்துச்சு. அதை நானும் அங்கிட்ட இங்கிட்ட பெரட்டி கொஞ்சம் கட்டுற மாதிரி கட்டினது. ஆனால் இப்போ உடம்பு முழுக்கவே இப்படி தோல் ஊறுகிறது அப்படின்றது இருக்கா? தலையிலையும் தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் தலையிலேருந்து ஃபுல்லாகவே உறிஞ்சுதான், அப்படியே டோப்ப டோப்பையாக உரியும். இங்கே பாருங்கள், தலையிலாம் இவ்வளோ இவ்வளோ தோல் உரியும் அப்படியே ஃபுல்லாக. இதே இன்னும் தோலை உறிஞ்சு தொங்கும், இந்த இந்த டயத்துக்கு கிளைமேட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு உரியுது. ஆனால் இப்போது நிறைய மருத்துவர்கள் வந்து பார்த்தாங்க, அதை பற்றியெல்லாம் சொன்னீங்க இல்லையா, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க இது சரி பண்ணணும் இந்த குறைபாடுன்னு? இப்போ பாண்டிச்சேரி ஜிம்மர் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கை பட்டையில் கொஞ்சம் உள்ள கறி மாதிரி இங்கே கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு எடுத்தாங்க. அந்த திசு உள்ளெல்லாம் எடுத்து டெல்லிக்கு ஜீன் டெஸ்ட் அந்த காமிக்கிறேன், ஜீன் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு அதோட கருத்து வந்து இவனுக்கு இருக்குது, இன்னும் அடுத்தடுத்து மருந்து கண்டுபிடிக்க பிடிக்க அவனுக்கு எந்த மருந்து கண்டுபிடிச்சாலும் அவனுக்கு சாம்பிள் கொடுக்குறோம், நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் டாக்டர் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதை பரிசோதிக்கிறதுக்குன்னு சொன்னீங்க? டெல்லிக்கு தான் போயிட்டு பல செக்கப்புக்கெல்லாம் அங்கேயே பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரி மருத்துவமனையிலே எல்லா ரத்த டெஸ்ட்டுமே கிளப்பு எல்லாமே இருந்தது. ஒரு மாதமாகவே இவனுக்கு காலையில் ரத்தம் எடுப்பாங்க, சாயந்தரம் ரத்தம் எடுப்பாங்க, இது மாதிரி தொடர்ச்சியாக டெய்லி எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. டெய்லி எடுத்து ரிப்போர்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் தான் லாஸ்ட்டு கட்டத்துக்கு தான் இந்த ஜீன் டெஸ்ட்டே எடுத்தாங்க. எடுத்து எடுத்து அவங்களாலேயே ஒரு சிலர் அவ்வளோதான், நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் எடுங்க, அவனுக்கு வந்து இந்த வேதனையிலேருந்து குணப்படுத்த முடியாது அப்படி சொல்லிட்டாங்க டாக்டர். இது உறுதியாக குணப்படுத்த முடியாது, பட் அவனோட வேதனைகளை கொஞ்சம் குறைக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உறுதியாக தீர்வே கிடையாது, தீர்வு கிடையாதுன்றாங்க. இதுக்கு வந்து தீர்வு கிடையாது, அவனோட வேதனைகளை அப்பப்போ குறைச்சிக்கலாம். நீங்கள் வந்து இடையில இடையில வந்து ஆஸ்பத்திரியில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் இப்போ உங்கள் பொருளாதாரம் பற்றி சில விஷயம் சொன்னீங்க, ஆனாலும் எப்படி சமாளிக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது? சிரமம் ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில டயத்தில் சாப்பாடுக்கு இருந்திருக்கும் எல்லாமே இருக்கும், எல்லா இதுவுமே போகணும், ஒரு வேலை வெட்டிக்கு போகணும், மறுக்க இங்கே குழந்தைய பார்க்கணும், எல்லாமே இப்போ வேலை போய் செஞ்சு அந்த காசு இப்போ அடுத்து பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, அந்த பிள்ளையும் பார்க்கணும். இப்போ இவனை நாங்கள் இவ்வளோ தூரம் இவனவே தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் அடுத்து அந்த பிள்ள 6th படிக்கிறாங்க, நான் அடுத்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு செலவு இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்குதுன்னு அதையும் நினச்சிக்கிட்டே இருப்போம். நான் அந்த பாப்பாவுக்கு எப்படி நம்ம பண்ணுறது, என்ன பண்ணுறது, எது பண்ணுறதுன்னு அந்த சிந்தனையும் ஒரு இதில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இது எந்த நம்ம என்ன எப்படி உழைச்சி நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கடவுள் பார்த்து என்ன வழியை வர்றாரோ அதை பார்த்து ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது முதலமைச்சர்கிட்ட கொஞ்சம் நாங்கள் வந்து பையனுக்கு ஏதாவது ஒரு அவனுக்குன்னு ஒரு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, உதவித்தொகையை ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். லெட்டர்லாம் நிறைய அமைச்சிருக்கோம். அவங்க எப்போ பார்ப்பாங்க என்னன்னு தெரியல எனக்கு. எங்களோட இதை பார்த்து எங்களோட பையனை பார்த்துட்டு நிறையா சொல்லுவாங்க, முதலமைச்சரை போய் நேரடியாக பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குங்கிறது எங்களுக்கே தெரில. பட் எங்கள் பையனாவது பார்த்தாவது அவனுக்குன்னு ஏதாவது அவன் வாழ்வாதாரத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லதை செய்வாங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியல, எப்போ அவர் எங்களை பார்ப்பார், மீட் பண்ணுவாருங்கிறது எங்களுக்கு தெரில. ஆனால் முதலமைச்சர் கூடிய விரைவில் எங்களை பார்ப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்குள்ள. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, மருத்துவர்களும் சில பேர் சொன்னாங்க அந்த குழந்தை உயிரோடு இருக்குமான்னு தெரியாதுன்னாங்க. ஆனால் ஒரு 3.5 வயசுக்குள்ளே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த அளவுக்கு வந்து அந்த பையன் வந்து 2வது வகுப்பு படிக்கிறான்னா ஒரு பக்கம் வலி வேதனை இருந்தாலும் எவ்வளவு அறிவுள்ள குழந்தையாக இருக்குண்ணா? பார்த்தீங்கன்னா மைண்டு இவனுக்கு ஜாஸ்தி. ஒரு ஏபிசிடி சொன்னால் கூட அதை வந்து ஒரு பாட்டாகவே படித்து சொல்லிடுவான், அந்த ஒரு இதாக இருக்கும். ஆனால் என்னால் படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. இவ்வளோ காசு கண்ணு எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஆனால் கரும்பலையை பொறுத்தவரை ஸ்கூலில் வந்து பயங்கர சூப்பராக ப்ரைவேட் ஸ்கூலோட சூப்பராக சொல்லித்தர்றாங்க. நம்ம கரும்பலைய ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இவ்வளோ ஒரு அறிவாக சொல்லித்தராங்க. அவனும் கரெக்டாக வந்ததுமே மிஸ்ஸு சூப்பராக என்னை பார்த்துக்கிறாங்க, திட்டுறதில்லை, முன்னால் உட்கார வச்சுக்கிறாங்க அப்படி சொல்லி சொல்லுவான். எனக்கு ஒரு ரொம்ப
மிகப்பெரிய. ஏன்னா நம்ம பார்த்துக்கிற மாதிரியே அங்கே ஒரு காவாசி பார்த்துக்கிட்டாவே அதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். அந்த அளவுக்கு கரெக்டாக வந்தது. அப்பா நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க டீச்சரு, நான் இதை எழுதிட்டு போகணும், இல்லைன்னா நாளைக்கு அடிப்பாங்க அப்படி சொல்லுவேன், அடிக்க மாட்டாங்கடா அப்படி சொல்லுவேன். அப்புறமா நான் எழுதுவேன், எழுதையில் ஒரு ஏபிசிடி ஒரு 10 வார்த்தை எழுதினேன்னா அதுக்கடுத்து அப்பா கை வலிக்குதுப்பா, நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டுமா, கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டுமா அப்படிம்பா. சரிசாமி நீ உட்காந்துக்க, உனக்கு கை எப்போ வலிக்காமல் இருக்குதோ அப்போ நீ எந்திரிச்சு எழுது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவன் அதையும் அதை சொல்லிவிட்டு அப்படியே மறுக்க எழுதுவேன், இல்லைப்பா நான் எழுதிட்டே நான் இதுங்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அப்போ எழுதிடுவீங்களா? சந்தோஷமா இருக்கும். கை வலிச்சாலும் எழுதுவீங்களா? ஏபிசிடி சொல்லுவீங்களா? சொல்லி காமிக்கிறீங்க? ஏபிசிடி சொல்லு, சொல்லுங்களேன். அம்மா அப்பா கிட்ட சொல்லி காமிக்கலாம். அம்மா அப்பா கிட்ட சொல்லுவீங்க இல்லையா? அப்ப அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. ஒன்ட த்ரீ சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. வேதனையிலிருந்து ஒரு குழந்தை வந்து அதை தாண்டி அந்த அறிவு இருக்கு இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லையா? அவரை பாட்டு படிப்பாங்க, பிள்ளைய படிக்கிறத அப்படியே படிப்பான், அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். என்ன இப்படி பாட்டு சினிமா பாட்டு படிக்கிறானே? அப்படியா? சினிமா பாட்டு, சினிமா பாட்டு பிடிக்குமா? என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாட்டு தெரியும்? விளையாட்டு பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, சின்ன குழந்தை வளாட்டு, சின்ன குழந்தை தலாட்டு. இந்த பாடத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் சொல்லும்போது டீச்சர் என்ன சொல்லுவாங்க? குட் பை சொல்லுவாங்க. குட் பை அம்மா கிட்ட சொல்லுவீங்களா? அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க? நையா அம்மா என்ன சொல்லுவாங்க? இப்படி தான் படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படிலாம் சொல்லுவாங்களா? அப்பா என்ன சொல்லுவாங்க? அப்பா குட் பை சொல்லுவாங்க. குட் பை சொல்லுவாங்களா? சரி, உங்களுக்கு என்ன ஆசை? படிச்சு நம்ம பெரிய ஆள் ஆகி அப்படி ஆசை இருக்கா? என்ன ஆகணும்? கலெக்டர். கலெக்டர் ஆகணுமா? ஏன்? ஆனால் இப்போ பையனுக்கு வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லி லண்டனுக்கும் சரி டெல்லிக்கும் சரி இந்த மாதிரி அந்த திசுக்களை எல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக சில மருத்துவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இதே மாதிரி தான் எல்லா மருத்துவர்களும் நடந்துக்கிறாங்களா, இல்லை எப்படியெல்லாம் நடக்கிறாங்க? இல்லை சார், கண்டிப்பாக மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு சில டாக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. காசு, அதாவது காசு சம்பாதிக்கணும், கத்திரிக்காய் தக்காளி வியாபாரம் பண்ணுற மாதிரியும் ஒரு சில பேர் இருக்காங்க. என்ன என்ன நடந்ததுங்க? எப்படி பார்த்தீங்கன்னா இவனை வச்சு ஒரு சில டாக் ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நியூஸில் வந்தப்போ கூட ஒரு சித்தாவோ என்னமோ இவனோட ஃபோட்டோ போட்டு இந்த பையனுக்கு நான் தீர்வு கொடுத்துட்டேன், இவனுக்கு சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அது வந்து நிறைய பப்ளிக்கில் ஆயிருக்கு. ஆனால் ஒருபாடு மறுக்க எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க சில பேர், இங்கே போனீங்களாமா உங்களுக்கு சரியாயிருச்சு பையனுக்கு, இந்த மாதிரி நாங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஜிம்மர் பாண்டிச்சேரியில் இருக்கேலையே ஆஸ்பத்திரியில் நான் இருக்கிறது பையனை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில். ஆனால் இன்னொரு தங்க சொல்கிறாங்க இன்றைக்கி சித்தாவுக்கு போய் சரியாயிடுச்சாமில்ல, அங்கே எங்கே இருக்குது நாங்கள் போகிறோம் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து யாருங்க சொன்னது எப்படின்னா, இல்லை நீங்கள் வந்தீங்களே, நீங்கள் இதில் வந்தீங்க செல்லில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே எனக்கு தெரியாமல் இந்த வேலை வர வருது அப்படின்னு அப்போ தான் நினச்சி, இவ்வளோ பெரிய பிராட்தனம் பண்ணுறாங்களா இவங்க அப்படி சொல்லிட்டு. அதுலேருந்து யாராவது ஏதாச்சும் என் பையனுக்கு சித்தா இதில் போட்டா பிடிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா கூட நான் விட மாட்டேன், அவ்வளோ ஒரு பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு பண்ணுறாங்களே அப்படின்னு இவனோட லைஃப்பில் எவ்வளவோ நான் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆனால் வந்து எல்லா டாக்டரையும் குறை சொல்ல முடியாது. ஒரு சில டாக்டர்கள் செய்கிறனால அந்த இன்னொரு சில டாக்டர் பேர் கெட்டு போயிரு, நல்ல டாக்டர் பேர். அது நம்ம எத்தனையோ இதில் பார்த்து அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கறனால நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு
வேதனையாக இருக்கிற மாதிரி கடந்து வந்துட்டோம் நாங்கள். எல்லா விதத்துலேயும் நல்லது நடக்கும். இப்போ உங்கள் பரம்பரையில் உங்களுக்கு முந்தையவங்களுக்கோ இல்லை உங்களோட பொண்ணுக்கோ அந்த மாதிரி வேறு ஏதாவது இது சம்மந்தப்பட்ட இல்லை இந்த மாதிரி இல்லை. அப்போ கேட்பாங்க டாக்டர், இது மாதிரி உங்கள் உறவுக்காரங்களுக்கோ உங்கள் ரிலேஷன்லையோ உங்கள் சொந்தத்துலேயோ யாருக்காவது இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு. இதனால வரையும் எங்களதுலேயும் அந்த மாதிரி யாருக்கும் இல்லை, அவங்களோட இதுலேயும் யாருக்குமே இந்த மாதிரி இல்லை. பட் சொந்தத்தினால கல்யாணம் முடிச்சனால இப்படி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. மொதல் குழந்தை நல்லா இருக்குது, ரெண்டாவது குழந்தைக்கு தான் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சில டாக்டர் சொல்லுவாங்க. சொந்தத்துக்குள்ளே முடிஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இதாக ஆயிருக்கு அவனுக்கு. ஆனால் வந்து ஒரு தீர்வுங்கிறது இவனுக்கு கிடைக்காமல் இருக்கிறது ஒரு இதுதான். ஆனால் தெய்வீக சக்தியும் கொஞ்சம் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இந்த கொஞ்சம் அமாவாசை பௌர்ணமிலாம் வந்துட்டால் ரொம்பையும் இதாகும், கொஞ்சம் தோலெல்லாம் அதிகமாக ஊறியும் வைக்கும், ரொம்ப ஓல்ட்டுவான். அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது நிறையா. கொஞ்சம் அந்த பாம்பு அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே இவனை பார்த்தா அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் இதாக இருக்கும். இயற்கை மட்டும் நம்புவேன், மரம் செடி கொடி இதை தான். ஏன்னா இது தானே இவனை காப்பாற்றுறது, மற்றபடி யார் நேரடியாக வந்து இவனை எந்த ஒரு இது என்னை காப்பாற்றுறது இல்லை இல்லை. அதனால் இயற்கையை வந்து நல்லா கரெக்டாக மதிப்பேன். அதே கடவுள் நான் பையன்ட்டே சொல்லுவேன், கடவுளை எங்கே போனால் இயற்கை தாண்டா பிறந்தது தாண்டா கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு. இப்போது எல்லா குழந்தை மாதிரி ஆகாரம் வந்து அப்படி தான் ஆரம்பித்ததா, இல்லை இன்றைக்கும் சாப்பாட்டில் வந்து இதெல்லாம் தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது கவனமாக பண்ண? அவனுக்கு வந்து மட்டன் சிக்கனு இந்த மாதிரி இதெல்லாம் ஆகவே ஆகாது. இதனால வரையுமே நாங்கள் அப்படியே நாங்கள் கொடுத்தாலும் அவன் அவாய்ட் பண்ணிடுவான். இவனுக்குன்னு சாதாரணமாக வெஜ்ஜு இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டை மட்டும் சாப்பிடுவான், அவனுக்கு முட்டை ஒன்று பிடிக்கும். பால் முட்டை இவனுக்கு ஃபேவரெட்டு. மற்றது கொடுத்தா அலர்ஜி வருமா? இல்லை சாப்பிடவே மாட்டான், அந்த வாடை பட்டாவே அவன் சீண்ட்டு போகிற மாதிரி ஒதுங்கிடுவான். இப்போ நான்வெஜ் தவிர மீது எல்லா உணவும் கசப்பு. நீங்கள் பாவக்காயை கசந்து ஒரு டம்ளர் கொடுத்தா கூட குடிச்சிருவான். ஓ, அந்த கசப்பு தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவனுக்கு சித்தா ஆயுர்வேதிக் ஹோமியோபதிலாம் நிறையா அனுபவம் இருக்கிறதுனால கசப்பு பொருளை தான் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. கசப்புங்கிறதுனால அவனுக்கு அந்த ஒரு இது இயல்பாயிருச்சு. இந்த குறைபாடு நீங்கணும், அதுதான் உங்களோட கோரிக்கைன்னு தெரியுது. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னோட இதில் வந்து இந்த பையனுக்கு உண்டான வாழ்க்கை ஆதாரம் என்ன, ஒரு படிப்பு விஷயத்துக்கோ இவனுக்கு மேலே இவனுக்கு என்ன வாழ்வு ஆதாரத்துக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியை பண்ணுனா எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். இவனுக்கு இந்த இது இருக்குது அப்படின்னு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா குடியிருக்க வீடு எது கிடையாது, ரொம்ப இப்போ வாடகை இங்கே வாடகை வீடு தான், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இந்த சூழ்நிலை. கொஞ்சம் கஷ்டத்தில் ஆஸ்பத்திரி செலவு அங்கிட்டு எல்லாமே இருக்கும். இந்த திடீர் திடீர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஆஸ்பத்திரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போகிற ஆஸ்பத்திரி கூட, நான் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு அங்கிட்ட ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை வாங்குறது கூட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே எங்கேயுமே காசு இல்லாத இதே இல்லை. காசை வச்சு தான் நம்ம உயிர் வாழணும், உயிரை காப்பாற்ற முடியுங்கிறது கூட நிறைய இடத்துல இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அந்த தீர்வு அந்த தம்பிக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ண, அது பண்ணுனா இன்னும் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நிச்சயமாக அது எல்லாமே நடக்கும், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அது எல்லாமே சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. சரிங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு போராட்டம் அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் போயிடாது. நிச்சயமாக எல்லாம் சரியாகும். ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோடு போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.